எல்லாம் பிரதானமாக சொல்லியிருக்காங்க. அந்த தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுவாமி தேசிகன் தத்துவம் முக்தா காரணம் அப்படின்னு சாதிக்கிறார். தத்துவங்களே முத்துக்கள், அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஆவரணமா பண்ணி நான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன். தாத்பரிய ரத்னாவலி அப்படின்னு ஒண்ணு, திரவிடோபனிஷ தாத்பரிய ரத்னாவலி. நம்மாழ்வார் வந்து செய்த திருவாரூர் கோயில், அதுல ஒவ்வொரு பாசுரத்திலேருந்து ஒரு ரத்னத்தை எடுக்கிற, எடுத்து 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 ரத்னங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாலை பண்ணி அதை ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கிறேன். சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஆசை, ரங்கநாதனுக்கு ஒரு ரத்னாந்தியும் ஒரு முத்து மாலையும் சமர்ப்பிச்சிடணும் அப்படின்னு ஆசை. பெருமாளுக்கு நிறைய சமர்ப்பிக்கலாம், ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. என்ன ஆசைப்படலாம் முடியும் பெருமாளுக்கு? அதாவது மனசாராதனம் ஒன்று இருக்கு திருவாராதனத்தை, மனசுனாலே நீ என்னென்ன சமர்ப்பிக்கலாம் பெருமாளுக்கு? மனசாராதத்தை நல்லா பண்ணுவோம்னா உட்காந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா பண்ணுவோம், பெருமாளுக்கு நிறைய சமர்ப்பிக்கணும். மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. கிருஷ்ணாவதாரம் ஆன உடனே கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனுக்கு தொட்டில் போடுறதுல பிரம்மா அவதாரம், அவர் அழகான தொட்டில் போட்ட மாணிக்கம் கட்டி அதுல மாணிக்கத்தை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், நடு நடுவில் வைரம் வஜ்ரங்கள்லாம் சேர்த்துருக்கேன், தொட்டில் முழுக்க உட்டுல பண்ணதில்லை, ஆணி பொன்னால் செய்த வண்ண மொத்தம் சொன்னத்திலேயே ஒரு தொட்டில் ஒண்ணு பண்ணி அதில் நடுவில் மாணிக்கம் கட்டி அதில் வைரத்தை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மா வந்து ஒரு தொட்டில் ஒன்று பண்ணி பேணி உனக்கு பிரமன் விடுதன் தான் அங்கேருந்து வந்து போட்டு போயிட்டார். அவர் நேரம் நிற்கல, யாரோ பயந்துட போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு போயிட்டார். ஆனால் பிரம்மா புத்தகம் தெரியணுங்கிறதுக்காக பிரம்மா அதை பார்த்து சின்னதாக ஒட்டிட்டு போயிட்டேன், www.satyalokam.com அப்படி போட்டு போயிட்டேன். அப்போ இந்த பாசுரத்தை பாடுறது யாருக்கு முடியும் தெரியாது, உஞ்சவர்த்தி சீவிலிபுத்தூர்ல உஞ்சவர்த்தி எடுத்தவர் அவர் நினைவு எங்க இருக்கு பாருங்க, மாணிக்கம் கட்டி வைர நிலை கட்டி, அதுதான் மானசா ஆராதன். சுவாமி தேசியனுக்கு ஒரு ஆசை, ரங்கநாதனுக்கு இன்னைக்கு இருக்கு முத்தங்கி இருக்கு, மூலவருக்கு முத்தங்கி இருக்கு, உத்தவருக்கு முத்தங்கி இருக்கு, உற்சவருக்கு ரத்னாஜி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு சுவாமி தேசியன் ஆசைப்பட்டார் இதெல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. சமர்ப்பிக்கிறோம்னா நிறைய ரத்தனங்கள் வைரங்கள்லாம் வேணும் இல்லையோ, முத்துக்கள்லாம் வேணும் இல்லையோ, இவரோ உஞ்சவர்த்தி. உஞ்சவர்த்தி மாத்திரம் இல்லை, இவர்கிட்ட யாராவது வைரத்தை போட்டால் கூட கர்ப்பத்தினால் தள்ளிடுவார், அந்த அரிசியில் போட்டாலே தள்ளக்கூடியவர். இவர் எப்படி ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்க முடியும்? சுவாமி தேசிகன் அந்த அப்படி சமர்ப்பிக்கிறதா இருந்தால் இன்னும் அவர் நல்ல மகா தனிக்கராக இருந்து சமர்ப்பிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு வழி இருக்கு, ரத்னாங்கி முத்தங்கி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஏற்பாடு பண்ணி வசூல் பண்ணி சமர்ப்பிக்கிறார். ஆனால் இவர் அதையும் செய்ய மாட்டார், இதையும் செய்ய மாட்டார். ஆனால் என்ன பண்ணுறா, மனசுனால் சமர்ப்பிக்க வாச்சகம் செய் மாறியங்கிறார் ஆழ்வார். வாக்குறுப்பில் தத்துவம் தாக்கம் புஸ்தகம் பண்ணார், இதுதான் முத்தங்கி. தாற்பரிய ரத்னாவளியும் புஸ்தகம் பண்ணார், அதுதான் ரத்னாவளி. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார், பெருமாள் அதை ஏற்றுக்கிறார். ஏன்னா வாக்கு இருக்கோ இல்லையோ, வாக்கே அப்படி பாதிக்கிறாரா பெருமாள். வாச்சகம் செய் மாலையே வான் பட்டாடியும் அப்தே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாபகம் துமிந்த எந்த ஏகமூர்த்திக்கே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். நான் பெருமாளுக்கு சமர்ப்பி என்னுடைய வாச்சகத்தையே மாலையாக்கியிருக்கான், ஆபரணம் இதுதான், என் கைகூப்பையே ஆபரணம் ஆக்கியிருக்கான் பெருமாள், வேற ஒன்றும் தனியாக கிடையாது அப்படின்னு. பூசும் சாந்து என் நெஞ்சம் புனையும் கண்ணி எனது உயிரே அப்படிங்கிற பெருமாளுடைய குணம் இப்படிலாம் சாதிக்கிறார். இவ ஆழ்வார் அதை சமர்ப்பிக்கிறார் இல்லை, பெருமாள் அப்படி ஆக்கிக்கிறார். நான் வாச்சகம் கொடுத்தா அதே பெரிய ரத்தனமாக நினச்சிட்டு இருக்கேன் அப்படி ஆக்கிக்கிறார், இது என்ன குணம்? அந்த மாதிரியாக தேசிகன் சமர்ப்பிச்சதையே பெருமாள் வந்து ரத்னாவையா ஏற்றுக்கிறார், தேசிகன் சமர்ப்பிச்சதையே முத்தந்தியாக ஸ்ரீ ரங்கநாதன் ஏற்றுக்கிறார். அதனால் தேசிகன் சமர்ப்பிக்கிறத ஏற்றுக்கிறார்னா சுவாமி தேசிகன் கடைசியில் ஸ்லோகம் சொல்கிற பாருங்க, தாத்பரிய ரத்னாவளியில் வேதாந்தாச்சாரியக ஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேஷோ த்ருதேயம் ரம்யா தாத்பரிய ரத்னாவலி அனகுணா ரஞ்சனீ ரங்கபர்து. இந்த தாத்பரிய ரத்னாவலி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது ரங்கநாதனுக்கு ரொம்ப திருவுள்ள முகம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, வேதாந்தாச்சாரியக ஸ்ரீ, வேதாந்தாச்சாரியன் பண்ணது
வேதாந்தாச்சாரியன் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா ரங்கநாதன் பண்ணதுன்னு அர்த்தம். அவர் எப்படியானால் சீபாஷ்யகாரரை கொண்டு ரங்கநாதனை சீபாஷ்யத்தை வரவேச்சானோ அந்த மாதிரி இவருக்கு வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்தவர் யாரு? ரங்கநாதன் தானே. உபய வேதாந்தத்துக்கும் நீர் தான் ஆச்சாரியன். உபய வேதாந்தத்துக்கும் நீர் சொல்ற அர்த்தம் தான் அர்த்தம். இந்த அர்த்தத்தை ஏத்துக்காதவன் ரங்கநாதன் திருவுள்ளத்தை ஏத்துக்காதவன் அப்படின்னு அர்த்தத்தை சொல்லிட்டாரோ இல்லை? அப்போ அந்த உபய வேதாந்தத்துக்கும் தேசியம் சொல்ற அர்த்தம் இருக்கோ இல்லையோ, இந்த அர்த்தம் ரங்கநாதனுக்கு திருவுள்ள முகம். வேதாந்த் ஏன்னா அந்த திருநாமத்தை கொடுத்த அப்படின் வேதாந்தாச்சாரிய கஸ்ரீ பகுமத பகுவித் வெங்கடேஷோ திருதேயம் ரம்யா. பரம போக்கியமா இருக்கும், சாதாரணமானது கிடையாது. பெருமாள் திருவள்ள முகப்பாங்கிறது மாத்திரம், நம்மளும் திருவள்ள முகக்கும் முடியா இருக்கணும். நல்ல தலிகை மாறி தாத்பரிய ரத்னாவலிகி அனககுணா. ஒரு தோஷம் இல்லாமல் ரத்னம்னா சில ரத்னத்துக்கு சில தோஷங்கள் எல்லாம் உண்டு, ஆனா இது எந்த தோஷமும் இல்லாத வசத்தியான ரத்னம். ரஞ்சனி ரங்க பர்த்துஹு அப்படிங்கிற எதை பண்ணாலும் ரங்கநாதன் சமர்ப்பிக்கும். அதீன சாராவளி பண்ணா அதீன சாராவளி என்ன சொல்றது தெரியுமோ, ஸ்வாத்மாதம் ரங்கநாத ஸ்வயமிதி முகரீகிருத்ய சம்மோததே ஸ்ம. ரங்கநாதன் ஒரு சங்கு எடுத்து ஊதின மாதிரி என்ன எடுத்து ஊதி, அதுதான் அதீன சாராவளி. பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதி ஆச்சரியமான ஒரு அனுபவம் கடைசியில் தத்வக்தா வாஜிவக்ர சகமம குருபிஹி வாதிஹம்சாம்புவாகைஹி. அப்புள்ளார் மூலமா என்ன இதை சொல்ல வச்சான் அப்படிங்கிற ஒரு வெள்ளை பரிமுக. அதாவது பெருமாள் ரங்கநாதன் என்ன பண்றாருன்னா தானா எடுத்தது, அதுக்கும் ஒரு ஆச்சாரியனை விட்டு நான் தான் தேசியனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நான் தான் வேதாந்த ஆச்சாரியன் விருதம் கொடுத்துட்டேன், கைத்திரியும் தான் மொத்தத்தையும் வந்து தான் சகல கலைகளையும் வேதாந்த தேசியனுக்கு கொடுத்துட்டேன். ஆனா அப்படி வந்தது இல்லை, இது இது ஒரு சத் சம்பிரதாயத்தில் வந்திருக்கு இல்லையா, அதை காமிக்கணும் இல்லையா. அதனால அப்புள்ளாரை கொண்டு தேசியனுக்கு எல்லா ஜனத்தையும் வரவிச்சுட்டார். மேல பெருமாள் செஞ்சதெல்லாம் அற்பந்தான். உண்மையில என்ன தெரியுமோ இல்லையோ, ஆச்ச மாத்தோலா சகலா கலாக இருக்கு. நேற்றே சொன்னேன் அப்புள்ளார் கிட்ட இருந்து எல்லா கலையும் கிரகிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் ஹயக்ரீவன் அனுகிரகமோ ரங்கநாதனுடைய திருநாமத்தை கொடுத்த அனுகிரகமோ இதெல்லாம் தேசிகளுக்கு ஒரு விசேஷத்தை கொடுக்கறதுக்கு இல்லை, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. இவர் சாதாரண வியக்தி இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்கோ. பகவான் நியமனத்தினாலே இவர் பண்ணக்கூடிய அருள் செயல்கள் எல்லாமே ரங்கநாதன் திருவுள்ளத்தினாலே வரக்கூடியதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் மொத்தம் சேர்க்கிறதெல்லாம் மொத்தம் ஐக்கிரியம் சேர்க்கிறதோ ரங்கநாதன் சேர்க்கிறதோ இதெல்லாம் அதுக்காக தான். அதான் துரக வதன தேஜோ பிரம்மித் ஆச்சரிய சக்தி அப்படிங்கிறார். ஐக்கியனுடைய அனுகிரகத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆச்சரிய சக்திங்கிறார். சாதாரணமானது இல்லை, இப்படி ஒரு சக்தி இருக்குமா? இல்லட்டா ரங்கநாதன் கூட்டிச்சு பாதுகா சாஸ்திரம் பண்ண சொல்லுவான். பாதுகா சாஸ்திரம் பண்ண முடியாக ஒரு பிரதிஜை ரங்கநாதன் சந்நிதியில் போய் இன்னி ராத்திரிக்குள்ள பாதுகா சாஸ்திரம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணி ஒரு ராத்திரிக்குள்ள பாதுகா சாஸ்திரம் பண்றாருன்னா அது ரங்கநாதன் லீலை. அது தேசியத்தை கொண்டுதான் பண்ண வைக்க முடியும், ரங்கநாதன் தான் பண்ண வைக்க முடியும். அதான் சொல்றேன், வேதாந்தாச்சாரியன் விருதம் கொடுத்தாரோ இல்லையோ அதை ரங்கநாதன் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது, வேற யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா வேதாந்தத்துக்கு அவர் தான் பிரதம ஆச்சாரியம், அதை தேசிகனுக்கு தான் கொடுக்க முடியும், வேற யாருக்கும் கொடுத்தாலும் பொருத்தமா இருக்காது. அப்படி ஒரு இணைப்பு அதுல இருக்கு. அந்த மாதிரிதான் ஐக்கிய அனுகிரகம். அதனால நமக்கு அடையாளம் காமிக்கிறதுக்காக துர்க பாதுகா சாஸ்திரம்னா நீ ராத்திரிக்குள்ள 1000 ஸ்லோகம் பண்றேன் யாராவது பிரதிஜை பண்ணுவாங்க, ஸ்லோகம் பண்றது கிட்டோம் யாராவது பிரதிஜை பண்ணுவானா இத 1000 ஸ்லோகம் பண்றேன் அப்படின்னு பிரதிஜை பண்ண முடியும். பிரதிஜை பண்றதுக்கே ஒரு இது வேண்டாம். எந்த கவிக்கு உண்டு? ஆனா தேசிகன் ஏன் பிரதிஜை பண்ண அப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்ற பாதுகா சாஸ்திரத்துல பிரஜாதானாம் பரிஷதி சதாம் காரயித்வா பிரதிஜாங்கிற இந்த பிரதிஜை நான் பண்ணல, நீ தான் பண்ணி வச்சேங்கிற. நீயே பிரதிஜை பண்ணி வச்ச, நீயே ஸ்தோத்திரத்தை பண்ணி வைக்கிற, நீயே முடித்துக்கோ. எல்லாம் பகவான் தான், எல்லாம் பாதுகை தான். பாதுகை கிட்ட சொல்ற 1000 பிரதிஜை பண்ணுவா லோகத்துல ரெண்டே பேர் தான் அடியாருக்கு தெரிஞ்சு, ஒண்ணு நம்மாழ்வார், ரெண்டாவது சுவாமி தேசிகன். நம்மாழ்வார் 10 பாசுரம் பாடின உயர்வர உயர் நலம் அப்படின்னு ஆரம்பிச்சு 11வது பாசுரத்துல 1021 அவர் அப்ப 1000 பாட்டு பாடுறாரு. முதலே வச்சு கலியன் கூட அப்படி சொல்லல, கலியன் 10 பத்தா பன்னெண்டே போன கடைசியில் பார்த்தா 1000 ஆயிருக்கு. அது 1021 கலியன் சொல்லலையே, பல திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போன
அங்கங்க ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் 10 20 ஒண்ணு இருக்கா அப்படியே பண்ணிட்டே போயிட்டே இருந்தார். கலியனை பத்தி நல்லா அழகா வேடிக்கையா ஒன்று சொல்லுவோம். இவருக்கு திவ்ய தேசத்துல ருச்சி அதிகம். கலியன் என்ன பண்ணாருன்னா திவ்ய தேச யாத்திரா போனார். எந்தெந்த ஊர்ல அவருக்கு தேசாந்திரி கொடுத்தாலோ அங்கெல்லாம் 10 பாட்டு பாட்டு போனார். உண்மையில அச்சாவதார், அச்சாவதார் ரசி. ஆனா நம்மாழ்வார் அப்படி கிடையாது, 1021 முதல்லயே சொல்லிட்டாங்க. அதுக்கு பிள்ளான் வியாக்கியானம் பண்றா எல்லா ஆச்சாரியாரும் 1021 1000 பாட்டு கணக்கு பண்ணி அதுல ஒரு 10 அப்படின்னு நினைச்சுக்காருங்க. 1000 அநேகம்னு அர்த்தம். நம்ம சொல்றோம் இல்லையோ 1000 வழி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அநேகம் பாட்டு பண்ண போறேன் அதுல இந்த ஒரு 10 அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளோட இதுதான் திருவிழம் பத்தினார். ஆனா அது 1000 ஆச்சே அப்படின்னா இவர் 1000 சொல்லிட்டாருங்கிறதுக்காக பெருமாள் 1000 ஆகிட்டார். அத இவர் 1000 கணக்கு வச்சுக்கல, எப்பவுமே இந்த கணக்கு வச்சுட்டு பண்ணுவாங்க சுவாமி தேசிகமா தான் சொல்றேன். அதாவது கணக்கு வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, பாட்டு பாரு ஆவணியாவத்தம், அதுக்கு மறுநாள் காயத்ரி ஜபம், 1008 ஜபம் பண்ணணும் அப்படின்னா அவன் 1008 எண்ணணும். எப்பவுமே ஜபத்தை எண்ணி தான் பண்ணணும், என்னால பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. நித்தியபடி ஜபத்தை கூட சங்கையோட பண்ணாதான் விசேஷம் அப்படிங்கிறது தேசிகம் தான் சொல்றேன். இது சங்கை இல்லாத பண்றதுக்கு சில விவசாயங்கள்லாம் இருக்கு, அதையும் சொல்றேன். எண்ணி பண்ண 1, 2, 3 1008 பண்ணணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணா 500 ஆச்சு 600 ஆச்சு அப்படின்னு அதில் புத்தி போகிற அளவு ஜபத்தில் புத்தி போக. இதுக்கு நடுவில் அவன் நடுவில் ஒருத்த வந்து கேட்பான் எத்தனை ஆச்சு அப்படின்னு, 700 எனக்கு 800 ஆச்சு அப்படின்னு அதை விடுவாங்க. அதுக்குள்ள என்ன பண்ண இந்த கணக்கில் புத்தி போகிற அளவு ஜபத்தில் புத்தி போகாது இல்லையா, கணக்கு முக்கியம் கிடையாது எப்போவுமே. ஆனால் நம்மாழ்வார் வந்து நம்ம 1000 பாட்டு பண்ணலாம், 10, 11, 11, 11 பண்ணே போகலாம், 1000 பண்ணலாம், இந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு அவர் பண்ணார். அதுவும் அந்தாதி மொத்தம் அழகாக போயிட்டு இருக்கு. நம்மாழ்வார் பாடி பயிர்கிற மத்தியில் நம்ம அருள நம்மாழ்வார் பாசம் பாடி இருக்கார். 1000 அநேகம்ன்ற அர்த்தத்தில் சொன்ன, ஆனால் பெருமாளையும் பார்த்து 1000 மாற்றிட்டார் இல்லையா. அதே தான் தேசிகன் சொல்கிறார் பாதுகாசு ரசத்தில், இந்த 1000 கணக்கு பண்ணுறது பாதுகையம், இவர் கணக்கு பண்ணார் திருவாய்மொழி எப்போதும் பிள்ளையர 1002 பாட்டும் அப்படிங்கிற இங்க 1008 இருக்கு. பாதுகை நாதம் ஜல் 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 அப்படின்னு சத்தம் கேட்கிறோம், அது கணக்கு பண்றதா 1 ஆச்சு 2 ஆச்சு 3 ஆச்சு அப்படின்னு பாதுகா நாதம் கணக்கு பண்ணதுங்கிற பாதுகை தான் பண்ண வைக்கிற சுவாமி தேசிகன் பண்ணார். இப்போ ரங்கநாதன் பாருங்க இப்படிப்பட்டவராக இருந்தா இவரை கொண்டு பாதுப்பு காரியத்துவா பிரதிஜா பிரதிஜை பண்ண அதான் நம்மாழ்வார் 1000 சுவாமி தேசிகன் தான் 1000 ஸ்லோகம் பண்றேன் பிரதிஜை பண்ண வச்சிருக்க. ரங்கநாதன் கிட்ட பண்ண பிரதிஜை இல்ல, பிரக்யாதானாம் பரிஷதி சதாம் நல்ல சத்துக்களான ஆச்சாரியர்கள் சந்தகா ஸ்ரீரங்க பிருத்வீச சரணத்ரான சேகராகான ரங்கநாதன் தவிர தெரியாத ஆச்சாரியர்கள் அவர்கள் சன்னிதியில் போய் இந்த பிரதிஜையை பண்ண வைக்கிறவர் பாதுகை சுவாமி தேசிகனே. அம்மா பாதுகையே நீ தானே பிரதிஜை பண்ண வச்ச, நான் இத்தனை நாள பாதுகை பத்தி ஸ்தோத்தமே பண்ணலையே. இத தேசிகனுக்கு 2 லாபம் 3 லாபம் என்ன லாபம் கேட்டா, ஒன்னு பாதுகை பத்தி ஸ்தோத்திரம் பண்ற, இன்னொன்னு பாதுகை பத்தி பண்ற ஸ்தோத்திரங்கள்லாம் நம்மாழ்வார் கிட்ட வருது எல்லாமே. பாதுகை தானே நம்மாழ்வார், அதனால எல்லா ஸ்தோத்திரமும் நம்மாழ்வார் கிட்ட சேர்றது மொத்தம். அப்போ ஆழ்வார் வந்து ஒரு 1000 பாடிகள் ஆறு நிறைய இடங்கள்ல நம்மாழ்வார் தான் அர்த்தம் அழகா ஒட்டும். சமாக்கியாக பெரியவங்க பதவியே இருக்கு. நம்மாழ்வாருக்கு அந்த பெயர் ஏன் வந்தது பாதுகைக்கு, அதை பத்தி அழகா சொல்றார் அவர். பாதுகைக்கு சொல்ற அம்மா பாதுகையே நம்மாழ்வாரும் 1000 பண்ண நீயும் 1000 பண்ண அப்படிங்க, அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு தானே அப்படிங்க, இந்த மாதிரி அழகா இருக்கு. இப்ப அந்த மாதிரியாக அந்த பிரதிஜையும் பண்ண வச்சப்புறம் சுவாமி தேசிய என்ன சொல்ற தெரியுமோ, பெருமாள் என் பாதுகையை குறிச்சு 1000 ஸ்லோகம் பண்ண சொல்லி சொல்லியிருக்க, எனக்கு அது தோணவே இல்லை இத்தனாளா, நானும் பாதாதி கேசாந்தம் தான் பாடியிருக்கேன், கேசாதி பாதாந்தம் ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதன் முதன் முதல்ல சேமிக்கச்ச பாதாதி கேசாந்தம் பாடியிருக்கார் திருப்பாநாடு மாதிரி, திருவேந்தபுரத்தில் தேவநாதனை சேமிக்கச்ச கேசாதி பாதாந்தம் பாடியிருக்கார் கேசத்திலிருந்து ஆரம்பிச்சு நாயிகா பாவமா நாயிகா பாவத்தில் கேசாதி பாதாந்தம் பாடு, சரணாகதி பாவத்தில் பாதாதி கேசாந்தம் பாடும். ஏன்னா சரணாகதினா என்ன, முதல்ல திருவடியை சேவிப்போம், அதுக்கப்புறம் ஆஹா திருமுகத்தை சேவிச்சு நம்ம அனுகிரகம் வாங்கியிருப்போம்.
நாயிகா பாவம் அப்படின்னா என்ன கேட்டா, முதல்ல முகத்தை தானே பாப்பா, முகம் அழகா இருக்கு அப்படின்னு பார்த்துதானே நாயகிக்கு பிரேம வரும். இவருடைய கால் நல்லா இருக்கு அப்படின்னு பிரேம வராது. அதனால முகத்துல ஆரம்பிக்கும். ஆனா முடியச்ச கடைசியில கேசவ நம்பியை கால் பிடிப்பான், இன்னும் இவ்வேறு எனக்கு அருள் தந்தாய் அப்படின்னு பெருமாள் திருவடி கைக்கிறது அப்படின்னு. ஆனா அப்படி பண்ணிருக்கா. ஆனா இப்ப சுவாமி தேசிங் இப்ப என்ன சொல்றாருன்னா, பாதாதி கேசாந்த பாடினேன், கேசாதி பாதாந்த பாடினேன், ஆபரணங்களை பத்தி எல்லாம் பாடினேன், பெருமாளுடைய குணங்களை பத்தி எல்லாம் தயாசகம் உதாரணத்தான் பாடியிருக்கேன். நானு பெருமாளுடைய ஆபரணங்கள், பெருமாளுடைய ஆயுதங்கள், சோழசாயுத ஸ்தோத்திரம் அதெல்லாம் பாடியிருக்கேன், எல்லாத்தையும் பாடினேன். இந்த பாதுகையை பத்தி பாதத்திலே ஆரம்பிக்க கூடாது. பாதுகையில இருந்தா ஆரம்பிக்கிறோம். பாதுகையை பத்தி பாடணும்னு எனக்கு தோணவே இல்லையே. தோணாம ஏன் தோணல அப்படின்னா, சிரத்தை இல்லை. நித்திய கோயில போய் பா, சடர் வாங்கிடுவோம் இல்லையோ. அப்ப சடர் பெருமாள் எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்றார், தன் திருவடியிலிருந்து சடர் அமைச்சர் சிரசு வச்சு எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்றார். அந்த பாதுகையுடைய பெருமையை பாடணும் தோணாமல் என்ன, அதனால சிரத்தை இல்லாத திரிஞ்சின்றிருந்த என்னை பாதுகா தேவியானவர் ஒரு சிரத்தையை கொடுத்து பிரதிஜை பண்ணிருக்கார், அவரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார். மொத்தம் ரங்கநாத பாதுகாவனுடைய ஒரு பிரபாவம் அப்படின்னு. அஸ்ரத்ததானம் அபி நன்மதுனா ஸ்வகீயே ஸ்தோத்ரே நியோஜய சிவம் மணி பாதுகே த்வம் தேவ பிரமாணமிக ரங்கபதி ததாத்வே தஸ்யைவ தேவி பத பங்கஜயோர் யதாத்வம் அப்படின்னு சொல்லுவோம். அது இதெல்லாம் என்ன கேட்டா, பாதுகா சாஸ்திரத்துல அநேக வேதாந்த அர்த்தங்கள்லாம் இருக்கு. இந்த தேசியம் எப்பவுமே ஸ்தோத்திரத்துல வேதாந்தம் இருக்கும், வேதாந்தத்துல ஸ்தோத்திரம் இருக்கும், எல்லாம் வரும். சததுஷ்ல பார்த்தா நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதா ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. ஐங்கிரிய ஸ்தோத்திரம் மாதிரி நிறைய இருக்கு. சததுஷ்ல ரெண்டும் வரும். ரங்கநாதன் தன் பக்கத்திலேயே தேசிகனை ஏழப்பணி வச்சிருந்த பூர்ணமான அனுகிரகம் பண்ணி அவர்கிட்ட இருந்து என்னென்ன வாங்கிக்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிடு. தத்துவம் தாகராகும் அதிகண்ண சாராவளி முதலான சாஸ்திர கிரந்தங்கள், பாதுகா சாஸ்திரம் முதலான தெமிழோபட்ட தாற்பரிய ரத்னாவளி முதலான வியாக்கியான கிரந்தங்கள் அவரையே காலட்சேபம் சொல்ல வச்சு ஆனந்தமாக கேட்டிருந்திருந்தார் அப்படின்னு அந்த வேதாந்தாச்சாரியன் பெயர் கொடுத்தது தற்கார். இத்தனையும் இவர் அனுபவிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தத்வத்ரய விசேஷ இதே நம அப்படின்னு அதனால திருநாமம் தத்வத்ரயம் விசேஷம். இதையே இன்னும் பிரிச்சு தத்வத்ரயங்கிறது இன்னும் விஸ்தாரமா சொல்லலாம். இப்படி என்ன சொல்லலாம், அர்த்தபஞ்சகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அஞ்சு அர்த்தம், ஷடர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆறு அர்த்தம், இன்னும் தத்துவம் தாக்கிற இன்னும் விஸ்தாரமா நிறைய சொல்றாரு. இல்ல மொத்தத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே தத்துவம் அப்படின்னா, சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்ம ஏகமேவ தத்துவம், அதான் விசிஷ்டா இருக்கு. அதாவது இப்போ ஒரு தத்துவம் பார்த்தோம் இல்லையா, அச்சேதனம் அப்படின்னு ஒண்ணு, சேதனம்னு ஒண்ணு, ஈஸ்வரன் அப்படின்னு ஒண்ணு, மூணு தத்துவம் பார்த்தோம் இல்லையோ. இந்த மூணு தத்துவம்னா இப்ப மூணு பேர் இருக்கா, இவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர் அவர் ஒருத்தர் அப்படின்னு மூணு பேர் இருக்கா இல்லையோ, அந்த மாதிரி இல்லையா. பின்ன என்ன கேட்டா, ஈஸ்வரனானவன் இதுக்குள்ள கலந்து இருக்கான், மொத்தம் அந்த சேதனத்துக்குள்ளயும் இருக்கான், அந்த அச்சேதனத்துக்குள்ள இருக்கான். அந்த சேதனம்ங்கிறது அச்சேதத்துக்குள்ள இருக்கு, நம்ம சரீரம் எடுத்துக்கோங்க, இது அச்சேதனம், இதுக்குள்ள ஒரு சேதனம் இருக்கு, அப்ப இதுக்குள்ள ஒரு ஈஸ்வரன் இருக்கான். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தானா இந்த சரீரம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஒரு சரீரம் இல்லை, இது வெறும் ஜீவாத்மா இல்ல, இந்த சரீரத்தோடு கூட இந்த ஜீவாத்மாவோடு கூட இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்னு இங்க இருக்க. அதான் இதுதான் ஒண்ணுதான், இப்போ ஒண்ணுதான் இங்க, ஒண்ணுக்குள்ளேயே மூணு த்ரீ ஒண்ணு, அதுதான் விசிஷ்டாத்வைதம் அப்படிங்க. இதுதான் நம்ம சொல்ற அத்வைத்தம், ஒண்ணுதான், அவன் வாஸ்தவம் தான் ஒண்ணுதான், ஒண்ணுதானே என்ன அர்த்தம் கேட்டா, தனித்தனியா ரெண்டு இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா கடைசியில் ஒண்ணுதான் இருக்கும், மொத்தமா சேர்ந்தே இருக்கு, பிரிக்க முடியாது. இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு இருக்குமா, கொஞ்ச நாளை காத்தாட நான் வெளியில போயிட்டு வரேன் சரீரத்தை விட்டுட்டு அப்படியே வெளியில போயிட்டு ஜீவாத்மா வர முடியுமா, ஜீவாத்மா விட்டு பிரிஞ்சு சரீரம் இருக்காது, சரீரத்தை விட்டு ஜீவாத்மா விட்டு பிரிஞ்சு சரீரம் இருக்காது இல்லையா. ஒரு நாள் சுவாமி பாஷ்யகாரர் சொல்ற, ஜீவாத்மா வெளியில போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த க்ஷணம் சரீரம் என்ன ஆகும் தெரியுமோ இல்லையோ, அழுகுங்கிறார், அழுக ஆரம்பிச்சது, ஏன்னா அது உயிர் போயிட்டு இருக்கு. ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு, ஜீவாத்மா போயிடுது அப்படின்னா அது அச்சேதனம்.
இல்லட்டா அவர் ஜீவாத்மா போயாச்சுன்னா அதுதான் யாரா இருந்தார். அப்போ அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கோ பரமாத்மா ஒன்றுபடுறதுக்காக அது தெரியாது, அது சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அதனால நான் அப்படின்னு சொன்னானா உண்மையில நான் அப்படின்னா இந்த ஜீவாத்மா மாத்திரம் இல்லை, இந்த சரீரத்தோடு கூட இந்த ஜீவாத்மாவோடு கூட இருக்கக்கூடிய பரமாத்மாவை தான் நான் சொல்றோம். நமக்கு தெரியல ஆனால் அதுதான் சொல்லணும் கணக்குப்படி பார்த்தா. அதான் ஆழ்வார் சொல்றார், கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் நானே என்னும்ங்கிற எல்லாம் நான் தாங்கிற பிரஹ்லாதன் சொல்ற நான் தான். சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயேவாகம் அவஸ்திதஹ மத்த சர்வம் அகம் சர்வம் மயி சர்வம் ஜனார்தனே, நான் தான் எல்லாங்கிற பிரஹ்லாதன். இந்த லோகத்தை சிருஷ்டிச்சது நான், இந்த லோகமாக இருக்கிறது நான், இந்த லோகம் கடைசியில் சம்மாரம் அடைகிறது என்கிட்ட நான் தான். பகவான் மாதிரி சொல்றாரு அப்படின்னா பிரஹ்லாதன் பொறுத்த வரைக்கும் நான் தனியா கிடையாது, நாம தான் பிரிச்சு பார்த்துருக்கோம். என்ற எப்போ உள்ளுக்குள்ள பகவான் இருக்கானோ பிரிக்க முடியாதோ அப்ப அந்த தத்துவ ஞானம் வந்துட்டும்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் அப்படின்னா பெருமாளும் சேர்த்துதான், எப்படி பிரிக்க முடியும்? அதனாலதான் அவன் எதை பார்த்தாலும் பயப்படல, ஆயுதத்தை போட்டு அடிக்கிறான். ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நிற்கிறான், கிரண்டிக சிவா அனுப்பிச்சா கையில் பெரிய கத்தி வச்சுருக்கான், சிரச்சேதம் பண்ணிருக்கா கத்தியை ஓங்கி பிரஹ்லாதன் குறிச்சு. இப்போ கத்தியை ஓங்கி உன்னை சிரச்சேதம் பண்ணிட போறோம் என்ன அப்படின்னா, சாம இருக்கார் கை கூப்பிட்டு இருக்காரு, கொஞ்சமாவது பயப்படணுமே. ஏண்டா உனக்கு பயமே இல்லை, உன்னை சிரச்சேதம் பண்ண போறேன்னு சொல்றமே பயம் இல்லையா அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சிரச்சேதம் பண்றது நீங்க இல்லை நாராயணன், நீங்க கையில் வச்சிருந்துக்கிறது கத்தி இல்லை நாராயணன், நீங்க சிறைச்சேதம் பண்ண போறது என்ன இல்லை நாராயணன், இது உங்களுக்கு தெரியல. ஆனா நாராயணன் நாராயணனை கொண்டு நாராயணன் ஏதோ பண்றார், அதுக்கு என்ன உனக்கும் கவலை இல்லை எனக்கும் கவலை இல்லை. பிரஹ்லாதனுடைய பாவம் சுவாமி ராமானுஜர் சொல்ற வேதாந்த சிரவணேன விற்பத்தி புரியதேங்கிற வேதாந்தங்கிறது இருக்கையோ, வேதாந்தம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா, லோகத்துல இருக்கிற வஸ்துகள் இருக்கையோ இதெல்லாம் பொய் அப்படின்னோ இல்ல இதெல்லாம் தப்பானது அப்படின்னோ இதெல்லாம் மாத்தி சொல்லி கொடுக்கல. நீ லோகத்துல பாதிதாப்பா புரிஞ்சிட்டு இருக்க, இன்னும் உனக்கு உள்ளுக்குள்ள புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்கு, உள்ள இருக்கு, உனக்குள்ள இருக்கு, சேதனத்துக்குள்ள இருக்கு, அச்சேதனத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத வேதாந்தம் நமக்கு காமிச்சு கொடுக்குறது, உள்ள பகவான் இருக்கார் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறது. அதனால சாஸ்திரத்துல சில உபதேசங்கள்லாம் அந்த பகவானையும் சேர்த்து வச்சு சொல்லணும். சீவாசியத்துல அப்ப கேட்டிருந்தார், அப்ப நாமளா பகவானை விட்டுட்டு சொல்றோமே இதெல்லாம் தப்பா அப்படின்னார். தப்பு இல்லை, நம்ம வேணும்னா சேர்த்து சொல்றோம், வேண்டாம் விட்டு சொல்றோம். அந்த எப்பவுமே எல்லாருக்கும் சேர்த்துக்க முடியாது, எப்பவுமே ஒருத்தர் இருக்கார் அவர் இருக்காரே பரமதுஷ்டர் அயோக்கியர் அப்படின்னா இப்ப பகவான் வரைக்கும் அர்த்தம் சொல்ல முடியும் அதுக்கு. அப்ப நாம என்ன பண்றோம்னா நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை சுருக்கிக்கிறோம், இதுவரைக்கும் போகணும் அப்படின்னு சுருக்கிக்கிறோம். ஆனா உண்மையில எல்லா சப்தத்துக்கும் பகவான் வரைக்கும் அர்த்தம், எல்லா வஸ்துக்களுக்கும் பகவான் வரைக்கும் நிஷ்டம். ஒரு வஸ்துன்னு சொன்னா பெருமாள் இருக்காரு அது சந்தேகம் கிடையாது. ஒரு சப்தம்னு சொன்னோம்னா ஒருத்த பத்தி ஒன்று சொன்னோம் மாடு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, மாடுன்னு சொன்னா அந்த மாடு சரீரம், அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாடுங்கிற ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அது வரைக்கும் அர்த்தம் நல்லா உண்டு. அது வச்சுருந்தா தத்துவம் செய்யலாம் அது ஒரு வேதாந்தத்தை, நீ தான் பரமாத்மா அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த அபிப்பிராயத்தை. இப்போ பிரிஞ்சு இருக்க முடியாதே, பிரித்து பார்க்க முடியாதே அம்மாழ்வார் சொல்ற மாதிரியா. அதனாலதான் திருநாமம் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு, சர்வ சப்தங்கள்னாலையும் எம்பெருமானதே சொல்ல முடியும் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணவர் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு. அப்போ சுவாமி தேசிகன் என்ன பண்றாருன்னா தத்துவம் மூணு அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, நியாய சித்தாந்தத்துல என்ன சொல்ற தத்துவம் மூணு அப்படின்னா, எதுன்னா சகல அச்சேதனத்தோடையும் சகல சேதனத்தோடையும் கூடி இருக்கக்கூடிய பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் ஒன்றுதான் தத்துவம் அப்படின்னு வச்சுட்டா இருக்கு. ஆனா இவ்வளவு சேர்ந்து அப்புறம் சித்தம் அப்படின்னு பிரிச்சு சொல்ல முடியாதபடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தத்துவங்களை இந்த தத்துவமுக்தாகலாகத்துல ஆச்சரியமா பிரிச்சு நமக்கு காமிக்கிறார். சாஸ்திரங்கள்ல சொல்லும்போது தத்துவத்தை மாத்திரம் சொல்ல மாட்டார், உபாயத்தையும் சொல்லுவார். தத்துவத்திலேயே இன்னும் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. பிராட்டி தத்துவம்னு ஒன்று இருக்கு, பெருமாள் பிராட்டி, பெருமாள் இருக்க பிராட்டி இருக்காரா அப்படின்னா பெருமாள் இருந்தால் பிராட்டி இருக்காரு தான் அர்த்தம். சுவாமி
பெருமாள் ஜகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா பிராட்டியும் சிருஷ்டிக்கிறார். பெருமாள் அத்தரியாமியா இருக்கார் அப்படின்னா பிராட்டியும் அத்தரியாமியா இருக்கார். பெருமாள் மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னா பெரிய பிராட்டியாகவும் சேர்த்து மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னு. ஈஸ்வர தத்துவம் பெருமாள் நமக்கெல்லாம் சேஷியாக சுவாமியாக இருக்கார் அப்படின்னா பிராட்டியும் நமக்கு சேஷியாக சுவாமியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். வேதத்துல சொல்லலையே அப்படின்னு கேட்டார். பெருமாள் தான் சொல்லியிருக்கார் வேதத்துல சொல்லலையே அப்படின்னா தப்பு, சொல்லலைங்கிற தப்பு, சொல்லியிருக்கு அப்படின்னா எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டார். சுவாமி ராமானுஜர் அருள் செய்தார், எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டான் அப்படின்னு வார்த்தை சூத்திர மாதிரி அழகான வார்த்தை. எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லி